ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் பிரவீன் ஆடியோஸ். டுடே அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இப்போ ஆன்லைனில் கூகுளில் கொண்டு வந்தாச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆன்லைனில் வந்து இப்போ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அமௌண்ட் போடுறதுல வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கிறதுனால ட்ரஸ்டடாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளது வந்து ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளில் போய் இப்போ நம்ம பிரவீன் ஆடியோஸுங்க இப்போ ஏதாவது புதுசாக ஒரு ஆம்பிளிஃபயர் செய்யறனா அந்த ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் வந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். இனிமேல் வரக்கூடிய நான் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பூரா இப்போ ஆன்லைனில் வந்துடும். இப்போ கூகுளில் வரும், கூகுளில் வந்து ப்ராடக்ட்னு ஒரு பேஜ் மாதிரி நம்மளோட சைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் வந்துடும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் தனியாக யூடியூப் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். அந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து இதுலேயும் வர மாதிரி, அப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதாவது தமிழ்நாடுக்குள்ளார அவுட்டர், அதாவது ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புதுசாக ஆஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபயர்ஸ் இறங்கினா 16 GB HP பென் ட்ரைவ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ கூகுளில் போய் பிரவீன் ஆடியோஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் ஃபுல்லாக நம்மளோட கடை டீட்டெயில்ஸ் பூரா எல்லா சைட்லேயுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம கடை டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே வரும். இதில் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் இருக்கும். அந்த ப்ராடக்டில் அந்த பட்டன் 5.1 சேனல் ஆம்பிளிஃபைங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ஆம்பிளோட ப்ரைஸிங்கு, இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது, இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பேமெண்ட் சைட்டுக்கு போனீங்கன்னா வரும். ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இன்புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அடுத்தது வந்து ஸ்பீக்கர் யூசேஜ், ஸ்பீக்கர் யூசேஜ் வந்து 6 to 8 inch வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதுக்கு இந்த ஆம்பிளிஃபையருக்கு அதான் மேட்சிங். அப்புறம் அடுத்தது சப்வூஃபர் வந்து 10 inch ஹை மேக்னெட் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுது இந்த ஆம்பிளிஃபையருக்கு. 12 inch வந்து கஸ்டமர் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, ஜிபி அப் 2200 watts வரைக்கும் இதில் நீங்கள் லோட் பண்ணலாம். அடுத்தது கொரியர் சர்வீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எஸ்டி கொரியர் தான், எஸ்டி கொரியர் அல்லது ப்ரொஃபஷனல் கொரியர் தான் இப்போதைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆவரேஜ் டைம் வந்து 2 to 7 days போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட்டு, இது முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆம்பிளிஃபையரே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்மகிட்ட ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி ஸ்டாக் கிடையாது, லிமிட்டெட் ஸ்டாக் தான். ஆர்டர் பொறுத்து தான் நம்ம ஆம்பிளிஃபயர் செய்கிறது. ஸோ ஆம்பிளிஃபயர் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி, அதாவது பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணி 1 day ஃபுல்லாக ரன் பண்ணி அதுக்கப்புறம் 3rd day வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ எப்படி ஃபோன் பின்கோடு கொரியர் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். கொரியர் சார்ஜ் வந்து இந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து இந்த அதாவது ஒவ்வொரு ஆம்பிளிஃபயர் பொறுத்து மாறும். இந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து 1000 கிலோவுக்கு கொரியர், அதாவது எஸ்டி கொரியரில் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அமௌண்ட்டு. அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். நான் இப்போதைக்கு வெஸ்ட் ஸ்டேட் மட்டும் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அட்ரஸ் தெளிவாக கொடுக்கணும். அட்ரஸ் தெளிவாக கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் பேமெண்ட்டை பே கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் சைட்டுக்கு போகும். இந்த யூபிஐ கியூஆர் கோட் இருக்குது, அதில் கொடுக்கலாம். கார்டு, நெட் பேங்கிங்க்கு, வேலெட்டு, அப்புறம் யூபிஐ கியூஆர் கோடு இந்த மாதிரி இருக்கும். பே லேட்டரில் வந்து ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நம்மகிட்ட போய் கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் இருக்கவங்க இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி ஓப்பன் ஆகும். பட் இந்த ஐசிஐசி பேங்க் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷன் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நீங்கள் பேங்க்கில் தான் பேசிக்கணும். இந்த இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது இஎம்ஐ ஆப்ஷனுக்கு. ஸோ இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸ், பர்சன்ட் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் அதெல்லாம் நீங்கள் போய் கேட்டுக்கலாம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.